வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். விவரம் கட்டவா ஐயா கும்பிடுறாங்க. யாராணி? பண்ணையார் பழனியாண்டி சிறுமாக வடக்கு நாயகம். ஓ நீதானா? காலையிலயும் கொப்பேன் வேலை விஷயமா சொன்னார். இந்தாங்க மோர குடிங்க. அம்மா யாருங்க? எல்லாம் நம்ம அம்மா தான். அம்மா என்ன சொல்றீங்க? மகாலட்சுமின்னு சொல்லுங்க. அம்மா நீங்க வச்சிருக்கிற பொட்டை ராசியக்காரன் பார்த்தான்னா நேர ராக்கெட்டை இங்க ஒண்ணாந்து இறக்கிருப்பான். தெரியாதடி, குட்டி ராக்கெட் வச்சிருந்தா அவன் இறக்கிற போறான். தம்பி ரொம்ப தமாசா பேசுதுங்க. ஆமாமா, அவங்க அப்ப கூட அப்படி சொன்னாரு. ஏண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன், தாறு மாறா பேசிக்கிறாங்க. அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். என்ன பத்தி எடுத்து சொல்லுங்கம்மா. ஊர்ல உள்ளவங்க ஆயிரம் சொல்லுவாங்க, தம்பிய பார்த்தா தங்கமான பையனா தெரியுது. வேலை போட்டு கொடுங்க. நீ சும்மா ரெடி, அத நான் சொல்லணும். நாளைக்கு ஏதாவது எக்கத்தப்ப ஆச்சுன்னா பதில் சொல்றது. அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமாரியா இருக்கிறீங்க, எடுத்து சொல்லுங்கம்மா. பள்ளந்தொண்டாதரா நீ சும்மா இரு தம்பி, நான் சொல்றேன். இங்க மட்டும் என்ன வாழ்தான், ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காவ திருடி. நம்ம கதையில ஏன் இப்ப பேசிட்டு இருக்கா? இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சவா உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தர்றேன். என்ன வேலை? சங்குதர வேலை. சங்குதர வேலை தானே? எப்படி தம் புடிச்சு உதரன்னு பாருங்க. தம் புடிச்சு நீ உதவ வேணாண்டா, பட்டணம் அமைக்கிறீனா போதும், கரண்டில் தானா ஊதிக்கும். அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்த உங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன்ம்மா. ஐயா ஆரோக்கியமா இருக்காருண்ணா, அது காரணம் உங்க கழுத்துல தூங்குது கனமான தாடிதாம்மா. நான் வர்றேம்மா, நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும்? நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். என்னையா இது? காலேஜுக்கு செடி வாங்கின செலவு 30 ரூபா, தண்ணி ஊத்துற செலவு 60 ரூபா. செடி 30, தண்ணி 60. அம்மா தண்ணி கிடைக்கலைங்க, அவசரத்துல ரெண்டு கேன் சாராயத்தை கொண்டுட்டு போய் அதுல ஊத்துனேன். செடி வந்து பாருங்க, நெளிஞ்சு நெளிஞ்சு வளர்ந்துருக்குது. பக்கத்துல போய் பாருங்க, சும்மா சாராய வர ஜம்மு நடிகை. சரி சரி, காரியத்தையே கெடுக்க பத்தியே. அதுல சீத்திர அக்கிச்சு என்னையா பேசுறீங்க? தங்கச்சி இந்த காலேஜில் படிக்கிறாங்க, இவர் அவங்கள பாக்கணும்னு சொல்றாரு. அவர் சின்னதா பெருசா சொல்றேன், இது சைனா மொழி. சைனால சின்னதா இருக்கும், தமிழ்நாட்டுல பெருசா இருக்கும். ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க இவ்வளவு பெரிய ஆளா, நீங்க யாரும் தெரியாம உங்களை நிக்க வச்சு பேசிட்டேன். உக்காரங்க உக்காரங்க. அவர் இது மாதிரி சேர்ல எல்லாம் உட்கார மாட்டார், தள்ளில எல்லாம் உட்காருவார். அர்ஜென்ட் அவர் தங்கச்ச பாக்கணும்னு சொல்றாரு. உங்க தங்கச்சி யாரு? தங்கச்சி நாம் சிஸ்டர். சாந்தி. சாந்தியா? அவதான் இந்த காலேஜ்ல நல்லா படிக்கிற பொண்ணு. அவளை நான் காட்ட சொல்றேன், போய் காட்டு வாங்க. போங்க மேடம். மேடம் யாரு? சாந்தியா? ஐயோ என்னாச்சு? ஒண்ணும் இல்லங்க, சாதாரண மயக்கம் தான். மயக்கமா? சாந்தி. ஆமா சாந்தி, கிளர்க் உடனே போய் டாக்டர் கூட்டு வாங்க. போங்க. வேண்டாம் சார், நானே ஒரு டாக்டர். நாங்க சொன்னது நல்ல டாக்டர். மேடம் பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, இந்த பேக்ல இருந்த அட்ரஸ் வச்சுதான் இங்க கொண்டு வந்தேன். இந்தாங்க. தேங்க்ஸ். பணம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. நாட்டுல ரொம்ப பேரு படி ஆயிரம். நீங்க 7 கப்பலுக்கு சொந்தக்காரா இருக்கீங்களே, ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன? குறைஞ்ச விலையில கப்பல் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. ஹார்பர் வேணுமா? அது இல்லைங்க. எங்க காலேஜுக்கு ஒரு கட்டணம் கட்டும், அந்த நிதிக்காக ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் பார்த்து இசை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். எந்த மியூசிக் டைரக்டர் வேணும்? அள்ளி கொண்டாந்து கொட்டுறேன். அள்ளிட்டு வந்து கொட்டப்படாதுங்க, கூட்டிட்டு வரணும். ஏங்க இந்த டி ராஜேந்திர கூட்டிட்டு வாங்களேன். உடன்பிறப்பு டி ராஜேந்திர வந்து எலெக்ஷன் டூர் போயிருக்காரு. இளையராஜா? இளையராஜா வந்து கோவில் கும்பாபிஷேக விஷயமா போயிருக்காரு. சரி, சங்கர கணேஷ்? சங்கர கணேஷ் ஒரு நாளைக்கு 3 கம்போசிங், 4 ரீ ரெக்கார்டிங், படு பிஸியா இருக்காங்க. அப்புறம் என்னதான் செய்யறது? என்ன செய்யறதா?
ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நானே வந்து ஒரு நாடகம் போட்டுறேன். நீங்களா? என்ன நீங்களா? அன்னைக்கு வந்து பாருங்க, சும்மா சல்லுன்னு தோல் கிளப்பிடுவேன். இப்போ இறங்க இறங்க வண்டிக்காரர், இந்த சாமான்களை எல்லாம் எடுத்து உள்ள வைங்க சீக்கிரம். பீக் பீக் பீக். மாப்பிள இவ்வளவு உயரமா நிக்கிறீங்களா? ஏதாவது சாமான்கள் எடுக்கப்படாது? குயிக் மாப்பிள, சீக்கிரம் குயிக் எடுக்கு மாப்பிள. அம்மா இந்த சாமான்களை எல்லாம் எடுத்து பையன்கிட்ட கொடுத்து விடு. என்ன கரலா கட்டையாது மாப்பிள, இருங்க. இது ரொம்ப வெயிட்டா இருக்கும், இதை விட சிறுசா ஏதாவது இருக்கன்னு தேடி பாருங்க. போங்க. பார்த்து போங்க மாப்பிள, வெயிட் தாங்க, விழுந்துட போறீங்க. போங்க. என்னத்த நீலாம் இந்தி பண்டி தாயி. ஏமா என்ன எப்படி இருந்தாலும் ரெண்டு பிள்ளைங்களை பத்தி என்ன போமா? அந்த விஷயத்துல எங்க வீட்டுக்காரர் கரெக்டா தான் பாரு. அந்த ஒரு விஷயத்திலேயாவது கரெக்டா இருக்கிறானே, அது வரைக்கும் போதும். டெய்லி காலையில 5 மணிக்கும் சாயங்காலம் 6 மணிக்கும் வீதி வீதியா ஓடுறாரு. எங்க ஓடுறாரு, எதுக்கு ஓடுறாருன்னு ஒண்ணுமே புரியல. ஓஹோ, அப்போ டெய்லி காலையில 5 மணிக்கெல்லாம் அவர் ஓடுவார்ல? விநாயகா எப்படியாவது ஓடி வர கிழவன, இதுக்கு ஒரு டமான் ஒழுக வச்சிரு. அந்த கையால அடிபட்டு ஐயோ அம்மான் கத்துற போது நான் உடனே ஓடி வந்து அவனை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவன் காயங்களுக்கு கட்டு போடுவேன். உடனே அந்த ஆளுக்கு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். இதையே சாக்கா வச்சு நானும் அந்த வீட்டுக்குள் நுழைஞ்சு எப்படியாவது அந்த பொண்ணை லவ் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு அவனை இதுக்குள்ள ஒழுக வச்சிருப்பா. என்ன சார் இப்படி விழுந்துட்டீங்க? நான் இல்லையா பெண்ணா இருக்கும் சார். சார் 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 என்னது போனாலேயே காணோம். ஐயோ ரொம்ப ஆழமா இருக்கும் போல் இருக்கு சார். என்னது செத்துக்கிட்டு போயிட்டானா சார்? எனக்கு இப்படி ஒரு பலம் இருக்குன்னு சத்தியமா எது இருக்கோ இல்ல சார். இன்னும் நிறைய இருக்கப்பா, அப்பப்ப காட்டுவேன் சார். உங்க வீர பராக்கிரமத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு எப்படியாவது உங்ககிட்ட சிஷியனாகனு ஆசை வந்துருச்சு சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஜெயாமா பையனுக்கு ஒரு டம்ளர்ல மோர் குடு. பேர் என்ன சொன்ன? வெங்கட். வெரி குட் வெங்கட். நீ என்கிட்ட சிஷியனா வர்றது பெரிய காரியம் இல்ல, ஆனா அதுல பல விதமான சோதனைகளும் இருக்கு. காலையில தேக பயிற்சி, மத்தியானம் தேக பயிற்சி, சாயந்தரம் தேக பயிற்சி. நீ பாக்ஸிங் கத்துக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 6 மாசம் தேக பயிற்சியிலேயே இருக்கணும். புரியுதா சார்? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சார், நான் தினம் காலையில் 6 மணிக்கு உங்க வீட்டுக்கே வந்துறேன் சார். எந்த மாதிரியான தேக பயிற்சி வந்தாலும் பரவாயில்ல சார், நான் முகம் சுளிக்காம செய்வேன் சார். வெரி குட் வெரி குட். அப்போ நாளைக்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் கரெக்டா நீ என் வீட்டுக்கு வந்துடுற. கட்டாயம் வந்துடும் சார். அதை விட வேற வேலை என்ன சார் எனக்கு? இவ்வளவு கஷ்டப்பட்டதே இதுக்காகத்தானே சார். இந்தாங்க குடி 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 குடி. நாளை காலை 6 மணிக்கு வந்துட்டா சார்? நாளைக்கு வரும்போது இந்த மாதிரி குழாய் எல்லாம் போட்டுட்டு வரப்படாது. ஆஃப் ஹேண்ட், அதாவது சார் பணிகன் இங்க போடுவாங்க. அதுக்கு பேர் என்ன? கேன்வாஸ். கேன்வாஸ் கேன்வாஸ். இதெல்லாம் போட்டுட்டு வரணும். ஓகே. அப்போ நான் போயிட்டு வரட்டுங்களா? ஏகட்ட சொல்ல ஊர் கொடுத்தாங்களே. போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வரேங்க. உன்னத்த ரொம்ப நேரமா ஏந்திர பாத்துக்கிட்டு இருந்தேன். கமான் 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 கமான். நல்லாரு நல்லாரு. பாத்தியா இதெல்லாம் எக்ஸசைஸ்க்கு உண்டான கருவிகள். அதெல்லாம் நான் செய்யணுமா சார்? அதுக்கு இன்னும் 2-3 மாசம் இருக்கு. முதல்ல நீ கத்துக்க வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய இருக்கு. முதல்ல சிரசாசனம், அதாவது தலைகளை நிக்கணும். தலையை கீழே வச்சு காலை மேல தூக்கணும்.
சார் வீட்ல பெட்ஷீட் தலையில இருந்தா கொடுத்தீங்கனா என்ன படுக்க போறியா அவன் சொல்றத செய் மேம் வா சார் பச்ச வலிக்குது சார் படு படு மேம் என்ன சார் முதல்ல நான் அடிக்குறீங்க அதுக்கு பேர் தான் மாட்சி படு படு மேம் படு பெட்ஷீட் சார் கால தூக்கு கால தூக்கு மேம் கால தூக்குறீங்க சார் மேம் கால சால தூக்கு சார் அப்படியே வை அப்படியே தூக்கு தூக்கு மேல் கால தவக்கல மாதிரி கால பர பர எந்திரி தூக்கு மேல் கால சார் சார் என்ன விட்டுருங்க சார் கண்ணுல ரத்தம் வர மாதிரி இருக்கு சார் வாயில ரத்தம் வர வரைக்கும் நான் உன்ன விட மாட்டேன் லவ் பண்ணாம போய்ட்டா சத்தியமா சொல்றேன் நீ தீண்டடா ஏய் சொல்லவா உன் பேத்தி மேல இருக்கிற லவ் காத்தா இத்தனை அடியும் வாங்கிக்கிறேன் நாளைக்கு உன் பேத்தி மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா உன்னை குறவழி கடிச்சிருவண்டா நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன திட்டுங்க எப்படி வேணாலும் எனக்கு வேலை கொடுங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா உங்க பொண்ண மட்டும் எனக்கு நீங்க கட்டி கொடுத்துருங்க நீங்களே எனக்கு அத்தையா வரணும் இதுதான் என் லட்சியம் அத்தை பாமா ருக்மணியா சவிக்கமா வீட்டுக்கார எல்லாம் சவிக்கமா என்ன மரகம் இந்த சவிக்க இருக்கட்டே இந்த பையன் என்ன தப்பு பண்ண நிந்தாடி அடிக்கிறீங்க இது தொழில் விஷயம் நீ ஒண்ணு கண்டுக்காத உள்ள போ ஜெயம்மா யார் வந்திருக்கிறாப்பா என்ன தாத்தாஜி என்ன எப்படி இருக்கீங்க காலையில போகும்போது நல்லா போனீங்க இப்படி வரப்போது பிச்சைக்கார மாதிரி வரீங்களே உட்காருங்க என்ன தாத்தாச்சி அம்மா நான் டீ குடிக்கலாம்னு ரோட்டு பக்கம் போய்கிட்டு இருந்தேன் என் சிஷியம் வெங்கிட்டு நின்னுகிட்டு இருந்தேன் சார் எங்க வீட்டு பக்கம் டீ ரொம்ப பிரமாதமா இருக்கு வாங்க சார்னு கூட்டிக்கிட்டு போனேன் நான் டீ குடிக்கும் போது ஏதோ ஒரு மாத்திரையை போட்டு கலந்தேன் என்னடான்னு கேட்டேன் வைட்டமின் ஏ அப்படின்னா உடம்புக்கு தெம்புன்னு நானும் குடிச்சிட்டமா அப்புறம் கொஞ்ச நேரத்துல என் கண்ணெல்லாம் கிருகிருன்னு சுத்தி மயக்கமாகி விழுந்துட்டேன் முடிச்சு பாக்குறேன் பார்த்தா பாலடைஞ்ச வீடு அங்க நான் என்ன நிலைமையில நின்னு தெரியுமா என்னடா இதெல்லாம் படிதே குருவே என் ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லாரு நல்லாரு என்னை எப்படி சித்தரா ஐயோ அடிநாளாடி வர்றாரு காணாத அடிமா நானாவது கணக்கோட அடிச்சேன் அவன் கணக்கு வழக்கு இல்லாம இடி மாதிரி அடி அடிச்சு விட்டான் எலும்புகளான்னு ஒரு மாவா போச்சு ஏமா கொஞ்ச நேரம் நான் உள்ள போய் படுத்துக்கிறேன் சரி தாத்தா நீங்க போய் படுங்க
யார் உள்ள படுத்திருக்கிறது? அப்பா. உங்க அப்பனா? டேய் இது பண்ணிட்டு கட்டிலோட்டு கீழே இருக்கடா, நான் படுக்கணும். ஆ ஏமா, அவனு கட்டு கட்டியிருப்பானாட்டு இருக்குது. அவன் எங்க போய் மாட்டினா? ராஜேந்திரன் கிட்ட. தெரியுமா, அவன் அந்த தூண்ல வச்சு சொத்து 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 சொத்துன்னு முட்டும் போதே நான் நினைச்சேன் இப்படி மாட்டுவான் அப்படின்னு. குடும்பமே கத்தா. சரி நீங்க. ஐயோ 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 அம்மா ஐயா.